ஹாய் ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறது பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். நம்ம நேற்று பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 10 ஸ்டாக் வாங்கிட்டு 3000 கால் ஆப்ஷன் மேயோடு தான் செல் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2030 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வாங்கும்போது 2170 கிட்ட இருந்தது. ஸோ 1400 இதில் நமக்கு லாஸு. பட் 3000 கால் நம்ம செல் பண்ணும்போது 38 இருந்தது. ரைட் நவு 21 22 ட்ரேட் ஆகிட்டு. ஸோ நம்ம 16 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணக்கூட 4000 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நெட் டு நெட் 2600 2700 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். எதர் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க, இல்லை எப்பவும் போல் அந்த காஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டாக் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 பஜாஜ் ஃபினான்ஸ் வச்சுருந்தோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ரிலையன்ஸு, சன் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா, இந்தியா புல்ஸு, இண்டஸ்இன் பேங்க்கு அண்ட் தென் ஐசிஐசிஐ பேங்க். இதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் அமௌண்ட்டில் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ தான். ஸோ நம்ம அது எங்கே போனாலும் நம்ம கவலைப்பட வேணும். இல்லை நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். சரி, நிறைய பேர் யோசிக்கலாம், ஜஸ்ட்டு 2000-3000 எதுக்கு 1.5 லட்சம் ரூபா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. பட் மந்த்லி பேசிஸ்லேயே 3% வந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா அதுவே பெரிய ப்ராஃபிட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இயர்லி நம்ம 36% அது ரிட்டர்ன் தருது. ஒன் டேயில் நம்மளால் 2% ப்ராஃபிட் வருதுன்னா போதும். சரி, நீங்கள் 1 லேக் வச்சு 5000-10000 டெய்லி ஏர்ன் என்றைக்காவது ஒரு நாள் ஏர்ன் பண்ணலாம். பட் அதே வேகத்தில் போவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெட் டு நெட் நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 99% வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஏன்னா இப்போ ஸ்டாக் மேலே ஏறினாலும் நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் ஏறப்போது நம்ம ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக்கும் ப்ராஃபிட்டில் வந்துடும். ஸோ எப்படினாலும் ப்ராஃபிட்டை எடுத்துலாம். பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு 5-6 லேக்ஸ் மினிமம் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா சடனாக ப்ரைஸ் ஆகும்போது நமக்கு கரெக்டாக ஆவரேஜ் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு கையில் இருக்கணும். அதை தவிர்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகுனா, சில பேர் ஒர்க் போவாங்க, சில பேர் வந்து மானிட்டர் பண்ணவே முடியாதவங்க, இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸை பிளைண்டாக பண்ணி 10 ஸ்டாக் வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி 500 இன்றைக்கே லாஸ். பட் நம்ம இப்போவும் ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ நினைக்கிறவங்க கூட இன்னொரு 10-60 வாங்கிட்டு திருப்பி இங்கே ஒரு செல் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ வந்து அவங்களோட டவுன்ஃபாலை வந்து அது அந்தந்த லெவலில் சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். லேர்ன் பண்ணுறவங்க கொஞ்ச நாளைக்கு லேர்ன் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் கிளியராக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவோம் இதே மெத்தடில். அப்போது ஜாயின் பண்ணி எல்லோரும் ஒன்றா பண்ணலாம். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.